ஆமாம், எந்த ஸ்கூலில் படிக்கிறவங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறவங்க தான் முக்கியம். இப்போ உள்ள பேரண்ட்ஸோட நிலமெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒன்னாப் ரெண்டாப்புக்குன்னு சொல்லியே நைட்டு ஃபுல்லாக லைனில் நிற்கிறாங்க. எங்கள் ஊர் மக்களை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வெகுளியானவங்க. எந்த அளவுக்கு வெகுளியானவங்க அப்படின்னா, டிவி அப்படின்னா சன் டிவின் தான் தெரியும். மீன் அப்படின்னாலே கண் எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது சால மீன் தான் வரும். வேறு மீனை யோசிக்கவும் மாட்டோம், வேறு மீன் மேக்ஸிமம் தெரியவும் செய்யாது. அதே மாதிரி இந்த மக்கள் மெயின் என்னென்னா, ஜாதி மதம் எதுவுமே பார்த்து பழக மாட்டாங்க. காக்காஜி எஸ்டேட் வந்து ஒரு காலத்தில் எல்லா வீட்லையுமே அங்கெல்லாம் பார்க்குறீங்க, எல்லா வீட்லேயுமே ஆள் இருப்பாங்க. எப்போதுமே தான் அவங்களுடைய ஊரோட சென்டர் இருக்குது. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வெஜோடி இருக்குது. இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் ஒரு 10 நாள், 20 நாள் அல்லது 1 மாதம், 2 மாதம் என்னைக்கா இருந்தாலுமே வித்தின் 3 மந்த்ஸ் இவங்களுக்கு காலி பண்ணணும். இருக்கிறதுலேயே சுகமான முடிவு தான். நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா, எங்கேயாவது இருக்குது நம்மளை பிறந்து வளர்ந்த தடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் இருக்கும். நம்ம பிறந்து வளர்ந்த தடம் இது எல்லாமே அழிக்கப்பட போகுது அப்படிங்கிறது மனசுக்கு உண்மையாக ரொம்ப வேதனையாக இருக்கும். இதை விட இருக்கிறதுலே கொடுமை என்ன அப்படின்னா, இந்த ஊரில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க, இயற்கையை எழுதியிருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே இந்த ஊரில் உள்ள சுடுகாட்டில் தான் நாங்கள் எல்லாமே அவங்கள அடக்கம் பண்ணியிருப்பாங்க, எரிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இது, இன்னும் வருஷ வருஷம் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அஞ்சலி செலுத்த முடியாது, அந்த அளவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே இப்போ மூடிடுவாங்க அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிஞ்ச் எபிக் ஸ்டுடியோ. இது நம்மளுடைய ரெண்டாவது பாகம். ஈச்சக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ஈச்சக்காடு அப்படி சொல்கிறாங்கன்னா, இது மூங்கில் வளர்ந்துருக்கு அப்படின்னால இது ஈச்சான்னு சொல்லுவாங்க. ஈச்சேன்னு சொல்லுவாங்களா? ஈச்சக்காடு, யானை எல்லாமே இங்கே நிறைய மூங்கில் சாப்பிட வரும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மூங்கிலால் சூழப்பட்டிருக்கு. இந்த பழமெல்லாம், இந்த பாலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பாலம் ஃபஸ்ட்டு மரக்கட்டையால் செய்யப்பட்டிருக்கும். அந்த மரக்கட்டை வரும்போது பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ, மெதுவாக தான் அந்த வழியாக பாஸ் ஆகும். அது இல்லாமல் இந்த பாலம் மரக்கட்டையால் செய்யப்படும்போது அது உடஞ்சிட்டு அப்படிங்கும்போது, ஒரு காலத்தில் உடஞ்சிட்டு ஒரு 8-9 வருஷம் முன்னாடி உடஞ்சிது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்து வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இறங்கி இந்த வரைக்கும் இந்த சைடு வருவோம். அப்படி வரும்போது இந்த பக்கத்துலேருந்து பஸ் ஏற்றிட்டு போவோம். அது கரெக்டாக இந்த இடத்துல வரைக்கும் கொழுந்து வண்டி வந்து எங்களை ஏற்றிட்டு போய் தான் கொழுந்து வண்டி இந்த வழியாக ஏற்றிட்டு வந்து மறுபடியும் விட்டுரும். இந்த காட்டு பகுதியில் இந்த தண்ணியில் நடந்தான் வருவோம். மலையானும் சரி, எப்படி ஒரு 7-8 மாதம் இந்த மாதிரி இந்த பாலம் வேலை நடந்துட்டு இருந்தது. அப்போ ஃபுல்லாக வந்தோம். இப்போ எல்லா பஸ்ஸுமே இந்த இடத்துல வேகமாக வந்துடும், எல்லா வண்டியுமே வேகமாக வந்துடும். ஏன்னா பாலம் நல்லா சீரமைச்சு இப்போ நல்லா ஆகிட்டு இரும்பால் கட்டப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஹா, இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் அங்கே உள்ள ஜிஹெச்க்கு வந்திருக்கோம். ஜிஹெச்னு சொல்கிறத விட இது வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல். இந்த ஆஸ்பத்திரி வந்திருக்கோம். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து என்ன சொல்கிறது, குறைந்த இதில் பிறந்திருப்பாங்கல்ல, அதாவது குறைஞ்ச இடையில பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் இன்குபேட்டரில் வச்சு வளர்த்த இதெல்லாம் உண்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆஸ்பத்திரி தான் இப்போ பார்க்குறோம். இந்த ஆஸ்பத்திரி இங்கே உள்ள எல்லா பேசிக் நீடுமே இங்கே இருக்குது. அப்படி இங்கே முடியலை அப்படின்னா டக்குன்னு கீழே கொண்டு போயிடுவாங்க, எங்கள் திருநெல்வேலி ஜிஹெச் கொண்டு போவாங்க. இங்கே வரைக்குமே ஓகேன்னு தான் சொல்லலாம். இங்கே ஆஸ்பத்திரி பார்த்திங்க அப்படின்னா கீழே இது டைல்ஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் பல பலன் இருக்கும். ஒரு தூசியை கூட பார்க்க முடியாது. இந்த ஆஸ்பத்திரியுமே இப்போ மூடிடுவாங்க. ஏன்னா இப்போ எல்லா மக்கள் யாருமே இல்லாட்டினா ஆஸ்பத்திரி வச்சு என்னச்சு, இதை அப்படியே மூடிடுவாங்க. மேலேருந்து யாரையாட்டும் இந்த பேஷண்ட்லாம் பார்க்க வரும்போது இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது எங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும், ஆஸ்பத்திரி மாதிரியே தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். நமக்கு வெளியேருந்து வர சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ள மக்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே எங்கே போனாலுமே டக்கு டக்கு நடந்து போயிடுவாங்க, காட்டுக்கு போவாங்க, அது இல்லாமல் விறகு எடுக்க போவாங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஏன்னா மலைப்பகுதியில் நடக்கிறதுக்கும் கீழே நடக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஏன்னா கீழே நடக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நடக்கலாம், ஆனால் மேலே ஏற்றத்துலையோ அதுவும் மேல் பகுதியில் மலை பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வேகமாக நடந்து அது பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்டாகவே இருந்துருவாங்க. இங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சர்ச்சுக்கு போவாங்க அல்லது கோயிலுக்கு போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வேலை 5 மணி வரை இருக்கும். அதுக்கப்புறம் 6, 6:30 வரைக்குமே விறகு தேடுவாங்க. ஏன்னா எங்கள் ஃபஸ்ட்டு அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு கிடையாது, இப்போ தான் கேஸ் அடுப்பு வந்திருக்கு. விறகு தேடி விறகை வெட்டிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு விறகையும் வெட்டிட்டு விறகை தலையில் சுமந்து வீட்டு வரைக்கும் வருவாங்க. ஏன்னா வீடு எங்கேயா இருக்கும், காடு எங்கேயா இருக்கும், அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை ஒரு சிலவங்க கீழே போவாங்க. கீழே போகிறவங்க மற்ற எல்லாருக்குமே ஜாமான் வேண்டுவாங்க. ஏன்னா இங்குள்ள பிள்ளைங்களுடைய உங்களுடைய எல்லா பிள்ளைங்களுமே கீழே தான் படிப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த சனி ஞாயிறு வந்து ஊரே ஜெகதூதியாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கூட்டம் தாறுமாறாக இருக்கும். ஏன்னா கூட்டம் அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்க ரொம்பவே கஷ்டம். போன வீடியோவில் பார்த்துருந்தோம், பஸ்லேயும் அதே மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும்.
அதனால் அந்த சனி ஞாயிறு வந்து ரொம்பவே ஜெகஜோதியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கறி மீன் எல்லாமே கீழேருந்து மேலே வரும். கீழே நம்ம கோழி ஆடெல்லாம் மேலே ஏற்றுவாங்க. ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும் அந்த நேரத்தில். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் நாலு முக்கு எஸ்டேட் அப்படிம்பாங்க. நாலு முக்கு எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே நாலு முக்கு இருக்கும். இந்த பக்கம் திரும்பி போனோம் அப்படின்னா மாஞ்சோலைக்கு காக்காச்சிக்கு போகலாம், அந்த பக்கம் போனால் ஊத்து குதிரவட்டி, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா கோதையாறு. அதனால் இதை நாலு முக்கு எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு முக்கு இருக்கும். இந்த அக்கம் நேராக போனால் ஊத்து கோதையாறு, சாரி குதிரவட்டி. இந்த கீழே இறங்கணும் அப்படின்னா, இது கீழே இறங்கணும் அப்படின்னா கோதையாறு. இப்போ வந்த வழி வந்து காக்காச்சி மாஞ்சோலை. அதனால் இது நாலு முக்கு எஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இது இதுவும் ஒரு பெரிய எஸ்டேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதான் மாஞ்சோலைக்கு அப்புறம் இது ஒரு பெரிய எஸ்டேட்டு. இங்கேயும் நிறைய ஒரு 600-700 மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போவும் வசிக்கல அவ்வளோவா, அந்த நேரத்தில் வசித்தாங்க. கரெக்டாக நாங்கள் போகும்போது எல்லாமே வேலையெல்லாமே மேக்ஸிமம் நிப்பாட்டிட்டாங்க. ஹாஃப் டே வேலை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு சொன்னாங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே இங்கேருந்து காலி பண்ணணும், கடைசியாக உள்ள லாஸ்ட் கடைசி கட்ட இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. ஹாஃப் டே மட்டும் வேலை கொடுக்க அப்படின்னு சொன்னாங்க. இது கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அப்புறம் அந்த காட்டு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுக்கெல்லாம் பாத்ரூம் அந்த இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த லயத்துக்கு வந்து பாத்ரூம் அது, வேற வழியில அப்படி தான் யூஸ் பண்ணும். ஆனா இப்போ வந்து அட்டாச் வச்சு கொடுத்துருக்காங்க. இருக்கானா? ஆமா, நைட் யோசிச்சுருக்க. அப்ப என்ன இது? இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்த இடத்த மறுபடியும் பார்க்க போகிறோம். இப்போ அது எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இப்போ அழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, இவங்க இந்த இருக்கிற மாஞ்சோலை எஸ்டேட்டில் வீடெல்லாம் இடிச்சிட்டு அதை மறுபடியும் காடாக மாற்றி கொடுக்க அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும். அதான் அந்த இதோட பிளானு. அதனால தான் இப்போ இப்போவுமே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். சீட்டை எடுத்தாலே மலை தண்ணி உள்ள போய் பண்ணலாம் சார். இதான் சார் எங்கள் வீடு. இங்கே தான் சாக்கு விரிச்சு வீட்டு பாடையில் தான். ஒரு ரூம் தான் என்ன? இது ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம். ரெண்டுக்கு எத்தனை இருக்கு? மூணு, நாலு இருக்குமா? இது நாளைக்கு 8 இருக்கு நினைக்கிறேன். இங்கே தான் தாத்தா ரூம். ராந்தா தண்ணி போதுக்கு இப்படி பாத்ரூம் கட்டிருந்தது. முதல் முதல்ல படிச்ச பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் சொல்றது பால்வாடி, அங்கன்வாடிய பால்வாடினு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். அந்த நேரத்தில் எல்கேஜி யூகேஜி எதுவுமே கிடையாது ஐ திங்க். ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாமே இந்த பால்வாடினா தான் எல்கேஜி யூகேஜி. அதனால் இந்த பால்வாடி எப்போ வேலைக்கு போகும்போது இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க எல்லோரையும். கரெக்டாக அங்கேருந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே தான் ஒன்று ஸ்கூல், ஸ்கூலும் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த ஸ்டேட் வந்தால் இந்த இதில் இந்த இடத்துல தான் கண்டிப்பாக ஆனால் ஒன்றாவே படிப்பாங்க. அதோட நிலைமையும் பார்க்குங்க, இப்போவுமே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடஞ்சிது மேக்ஸிமம். அது ஏற்கனவே பில்டிங்லாம் உடஞ்சிட்டு அவ்வளோதான். இதையும் இப்போ அழிச்சிருவாங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் தான் நம்மளுடைய முதல் முதல் படித்த பள்ளிக்கூடம். ஏன்னா முதல் முதல் படித்த பள்ளிக்கூடம் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஸ்கூலில் பார்த்தோன்னா ஒன்று தோணும், எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோன் தான் முக்கியம். இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறது காரணம் இந்த பிபிடிசி, இந்த பள்ளிக்கூடம் தான் எங்களுடைய என்ன சொல்கிறது, எங்களுடைய படிப்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னே சொல்லலாம். அப்போ எப்படி இந்த ஸ்கூலில் 120-130 பேர் படிச்சிருப்போம். இது மட்டும் இல்லை, இது மேலேயும் இருக்குது. இதில் மொத்தம் 3 கிளாஸ் மட்டும் கீழே, ஹெட் மாஸ்டர் ரூமும் கீழே. அதே மாதிரி மேலே 3-4 வகுப்பு இருக்குது. அது போக சத்துணவு மேலே தான், மெயினான ஐட்டமே மேலே தான். படித்த ஸ்கூல் இதை முதல் படித்த ஸ்கூல் அப்படிங்கும்போது எமோஷனல் கொஞ்சம் டச் ஆகுங்க எல்லாருக்குமே. பாத்ரூம் ஆனால் அங்கே யாருமே போனதில்லை, எல்லாருமே இங்கே தான் போகும். இதுதான் எங்கள் ஸ்கூலோட கிரவுண்டு. இந்த இடத்துல எப்படியும் ஒரு 100-120 பேர்கிட்ட இங்கே தான் உடற்கல்வி அப்படின்னு சொல்லி நடக்கும். இந்த இடத்துல ஸ்டேஜாக வச்சுருக்கோம், ஸ்டேஜாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் காடு ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே தான் நிறைய யானைகள்லாம் வரும். ஸ்கூல் நடக்கும்போது திடீர் எல்லாரும் வச்சு கூட்டிடுவாங்க. ஸ்கூல் மேக்ஸிமம் பூட்டியே தான் நடக்கும். மேக்ஸிமம் சத்துணவு மெயின் வந்து சத்துணவு எல்லாமே மேலே. அது இதுதான் எங்கள் ஸ்கூலோட சத்துணவு. இங்கே வந்து தான் டெய்லி கீழேருந்து மேலே வந்து சாப்பிடுவோம். மேலேயும் 2-3 வகுப்பு உண்டு. அவங்க டேரெக்டாக அங்கே வந்துடுவாங்க. இங்கே தான் வரிசையாக உட்காந்துருப்போம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து அந்த சத்துணவு ஆயாமல் எங்களுக்கு சாப்பாடு வரிசையாக வச்சுட்டு வருவாங்க.
இங்கே வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் போது இங்கே வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப தூய்மையான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஒரு பியூரிட்டியான லைஃப் இங்கே நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஏன்னா இங்கேருந்து கீழே போனதுக்கப்புறம் ஜாதி மதம் அந்த மாதிரி நிறைய பிரிவினைகள் அந்த மாதிரி நிறைய சந்தித்தோம். இங்கே இருக்கும்போது பியூரான லைஃப் என்ன அப்படிங்கிறது இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பியூரான லைஃப் வாழ்ந்த இடத்த இப்போ மூட போகிறாங்க, அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சோகமான விஷயம். ஓகே பார்க்கலாம் கவர்மெண்ட் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்காங்க, காலம் தான் பதில் சொல்லணும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.